தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். கட்டுப்பாடற்ற இரத்த அழுத்தமானது இதய நோய்களுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. உங்கள் உணவு உங்கள் இரத்தத்தில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். சில உணவுகள் உங்கள் இரத்த அழுத்தத்தை உயர்த்தக்கூடும், மேலும் மற்ற சில உணவுகள் அதை கட்டுப்படுத்த உங்களுக்கு உதவலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த இயற்கை முறைகளை பயன்படுத்துவது ஒரு ஆரோக்கியமான வழியாகும். நாள் முழுவதும் நீங்கள் உட்கொள்ளும் திரவங்கள் உணவுகள் உங்கள் இரத்த அழுத்த எண்ணிக்கைகளில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மாதுளை சாறு உதவக்கூடியதாக உள்ளது. ஒரு கப் மாதுளை சாற்றை 28 நாட்களுக்கு தொடர்ந்து உட்கொண்டால் இரத்த அழுத்தம் குறையும். மேலும் புதிதாக தயாரிக்கப்பட்ட மாதுளை சாற்றை குடிக்க வேண்டும். முக்கியமாக பாக்கெட்டில் அடைக்கப்பட்டுள்ள பழச்சாறுகளை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் பாக்கெட் செய்யப்பட்ட பழச்சாறுகள் சர்க்கரை மற்றும் செயற்கை வண்ணங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். எனவே அவற்றை முற்றிலும் தவிர்த்துவிட வேண்டும். மேலும் கிரீன் டீயை தவறாமல் உட்கொள்வதும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதோடு மற்ற அற்புதமான ஆரோக்கியமான நன்மைகளையும் வழங்கக்கூடியதாக இந்த கிரீன் டீ உள்ளது. ஒரு நாளில் 2 முதல் 3 கப் வரை கிரீன் டீ குடிக்கலாம். அடுத்ததாக பீட்ரூட் சாறு மற்றொரு ஆரோக்கியமான பானமாகும். இது இரத்த அழுத்த எண்ணிக்கையை குறைக்க உதவுகின்றது. குறிப்பாக பீட்ரூட் சாற்றில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் இரத்த நாளங்களையும் தளர்த்துவதால் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். அடுத்த பொருளாக நாம் காண இருப்பது அன்னாசி பழச்சாறாகும். அன்னாசி பழச்சாற்றில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக்கும். மேலும் இதில் சோடியமும் குறைவாக இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் நோயாளிகளுக்கு இது நன்மை பயக்கும். இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.